இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசு அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதை விட பெரியவற்றையும் பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித பார்த்தலமேயு திருத்தூதர், இவரை நாம் கொண்டாடுகின்றோம். இவருக்கு நாம் விழா எடுக்கின்றோம். இவரை நத்தனியேல் என்றும் விவிலியத்திலே அழைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இவர் கானா ஊரை சார்ந்தவர். ஆண்டவருடைய விண்ணேற்பிற்கு பின்பாக இவர் இந்திய தேசத்திற்கு வந்ததாகவும், நற்செய்தி பணியாளராக பணியாற்றியதாகவும், இந்திய மண்ணிலே இவர் இரத்தம் சிந்தி இறந்ததாகவும் கூறப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அதே வேளையிலே மாறுபட்ட கருத்தும் நிலவுகின்றது. அதாவது, அரேபியாவில் இவர் விசுவாசத்தை பரப்பியதாகவும், இறுதியிலே ஆர்மீனியாவில் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடக்க கால திருவையிலே நிலவிய இத்தகைய கருத்து வேறுபாடுகள் நம்மை பாதிக்க வேண்டிய தேவையில்லை. திருத்தூதர்கள் அனைவருமே ஆண்டவருடைய விண்ணேற்பிற்கு பின் அவரது கட்டளைகளை முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு உலகெங்கும் சென்று படைப்புகள் அனைத்திற்கும் நற்செய்தியை பகர்ந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில இந்த புனிதர் திருத்தூதருடைய இந்த விழாவை கொண்டாடக்கூடிய வேளையில, இந்த பார்த்தலேமேயு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருமையான படிப்பினைகளை விட்டு செல்லுகின்றார்கள். இந்த பார்த்தலேமேயு பிலிப்புவிடமிருந்து ஆண்டவருடைய அழைப்பை கொண்டு வருகின்ற பொழுது, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். நாசரேத்தில் இருந்துதான் மெசியா, ஆண்டவருடைய மகன், இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தவர், திருச்சட்ட நூலில் மோயிசன் குறிப்பிட்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த பிலிப்பினுடைய வார்த்தையை கேட்டவுடனேயே இந்த பார்த்தலேயுமே சொன்னார், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ. அன்பிற்குரியவர்களே, இந்த பார்த்தலேமேயுடம் இருந்த இந்த எதிர்மறையான சிந்தனையை பாருங்கள். ஏனென்று சொன்னால், நாசரேத்து என்ற ஒரு ஊர் இந்த பார்த்தலேமேயுவை பொறுத்தளவில், அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்களை பொறுத்தளவில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஊர், ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு ஊர். எனவே கடவுள் நிச்சயமாக அந்த ஒரு ஊரிலிருந்து இறைமகன் இயேசுவை பிறக்க செய்து அங்கிருந்து கொண்டு வந்திருக்க மாட்டார் என்பது இவருடைய எண்ணம். அங்கே வரக்கூடியது எல்லாமே தீமையாகத்தான் வர வேண்டும், நல்லது எப்படி வர முடியும்? ஒட்டுமொத்த ஒரு ஊரையுமே இந்த பார்த்தலேயு தீர்ப்பிடுகிறார்.
எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நம்முடைய வாழ்விலும் கூட நாம் எத்தனையோ நபர்களை குறித்து, எத்தனையோ ஊர்களை குறித்து, மக்களை குறித்து இப்படியா எடுத்த உடனேயே எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கலாம். இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த மக்கள், இவர் இப்படித்தான் இருப்பார், இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள், இந்த ஜாதியில் பிறந்தவர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே எதிர்மறையான சிந்தனைகளோடு பல நபர்களை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த பார்த்தலை மேயுவிடம் இருந்த இந்த எதிர்மறையான சிந்தனை நிச்சயமாக இவருக்கு பலன் கொடுத்திருக்காது, நிச்சயமாக இவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காது. ஆனாலும் கூட இவர் கடவுளுடைய அழைப்பை பெற்றிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று சொன்னால் அவர் செய்த காரியம், வந்து பாரும் என்று பிலிப்பு சொன்னவுடன் வந்து பார்த்தார். இந்த பல நேரங்களிலே நாம் வந்து பார்ப்பதில்லை. ஒருவரை குறித்து தவறாக தீர்ப்பிட்டிருக்கிறோம், ஒரு குடும்பத்தை குறித்து தவறான செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை கேள்விப்பட்ட நிலையிலேயே நாம் தீர்ப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றோம், அதையே இறுதி வரையறையாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். வந்து பார்ப்பதில்லை. பழகி பாருங்கள், வந்து பாருங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், நேரடியான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாகவே ஏன் தீர்ப்பிடுகிறீர்கள், ஏன் தீர்மானிக்கின்றீர்கள்? இதோ இந்த பார்த்தலையுமே வந்து பார்த்தது போல நாமும் வந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து பார்த்த உடனேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருமையான ஒரு சிந்தனையை இந்த நாளிலே கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எதிர்மறையான சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய இந்த நத்தனியலை பார்த்து, இவர் உண்மையான இஸ்ரேலர், வஞ்சகமற்றவர் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு நேர்மறையான சிந்தனை வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனை குறித்து இப்படியாய் நாம் அவருடைய உள்ளார்ந்த அந்த உண்மைத்தனத்தையும் நேர்மைத்தனத்தையும் வாயார பாராட்ட வேண்டும். இவர் வஞ்சகமற்றவர், உண்மையான இஸ்ரேலர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக இந்த நத்தனியேல் தான், இந்த பார்த்தலையுமேயு தான் இயேசுவை குறித்து நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு அந்த நபரை இப்படியாய் நேர்மறையாக சொல்லுகிறார். வஞ்சகமற்றவர், உண்மையான இஸ்ரேலர் இப்படியாய் நாம் பாராட்ட வேண்டும், இப்படியாய் நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், இப்படியாய் பிறரை குறித்து அவருடைய உள்ளார்ந்த நற்குணங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நேர்மறையோடு வாழுங்கள், நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்கள். குறைகளை பேசுவதை, தீர்ப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் இயேசுவை போல நன்மையை, தீமையை நன்மையால் வெல்லுங்கள். நல்ல சொற்களை பயன்படுத்துங்கள், பாராட்டுங்கள். இந்த நாளில, இந்த திருத்தூதனுடைய விழாவிலே நாம் இதை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த நேர்மறையான சிந்தனை, இந்த பிலிப்பு இந்த நத்தனைவேலுடன் இருந்த இந்த வந்து பார்க்கக்கூடிய நேரடியான அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த திருத்தூதரின் வழியாக நமக்கு நிறைந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மஞ்சாடுவோமாக. வந்து பாருங்கள் என்று அழைத்த ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி திருத்தூதரான புனித பார்த்தலேயுமேவை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்தவரே, அவர் வழியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. அவரை நீர் எங்களுக்கு திருத்தூதராய் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே அவரை போல நாங்களும் உமை வந்து பார்க்கவும், உமை முகமுகமாய் தரிசிக்கவும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பீரா? எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. உம்முடைய திருமுக ஒளியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எப்படியாய் நேர்மறையாக இந்த பார்த்தலையுமை பார்த்து வாழ்த்தினீரோ, அவரை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசினீரோ, அதே போன்று நாங்கள் இன்று சந்திக்கக்கூடிய நபர்களிடத்துல உம்முடைய அன்பையும் உம்முடைய அருளையும் மட்டுமே எடுத்து சொல்லும்படியாய், நேர்மறையாக பேசும்படியாய் எங்கள் உள்ளத்தில் இருந்து நீரே பேசுவீராக.
ஆண்டவரே, இந்த உடல் நீர் தங்கக்கூடிய ஆலயம் என்பதை உணர்ந்து நாங்கள் தூய்மை உள்ளவர்களாய் எந்தவித தீய பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாய் போகாதபடியா எங்களை ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய அருள்தனையை நம்பி கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு நீர்தாமே சுகப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்திலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக ஆண்டவரே. இதோ உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவரே, எங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருப்பீராக. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையனுடைய வீட்டை ஆசீர்வதித்தாண்டவரே, எங்கள் வீடுகளை ஆசீர்வதிப்பீராக, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இதோ இந்த நாளிலே அவர்கள் தொழிலை ஆசீர்வதித்து அவர்கள் பொருளாதாரத்தில் உயரும்படியான வழியை காண்பிவியும் ஆண்டவரே. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். நம்பிக்கையை இழந்து விடாதபடியா எங்களுக்கு ஆறுதலை தாரும், எங்களுக்கு இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. பொருளாதார நலன்களால் உம்முடைய பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்து பாதுகாத்து வல்லமையோடு நடத்த வேண்டுமாய், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய், எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.